Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கிறது கஸ்கியூட்டா அப்படிங்கற ஒரு மெடிசினல் பிளான்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிளான்ட்னால என்னென்ன யூசஸ், இது எங்க growth ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட்டோட பைனோமியல் நேம் வந்து கஸ்கியூட்டா ரிஃப்ளெக்ஸா, ஃபேமிலி கஸ்கியூட்டேசி. தமிழ்ல வந்து ஆகாசவல்லி, கொடியார் கூந்தல், அம்மையார் கூந்தல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து டெவில்ஸ் ஹேர், டோடர் பிளான்ட்டு. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் வந்து இதை காமனாக என்னென்னு சொல்லுவோன்னா அமார் பெயில் அப்படிம்போம். அப்படின்னா அதுக்கு பேர் இம்மார்டல் வைன். இம்மார்டல் வைன் அப்படின்னா சாகாத வரம் பெற்ற பிளான்ட். அப்படின்னா இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாரசைட்டிக்கில் ஸ்டெம் பாரசைட்டிக் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம நினச்சிக்குவோம் இது வந்து ஒரு வீட் அன்வான்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா இது எந்த பிளான்ட் மேலே ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த பிளான்ட் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். ஆனால் இதில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இதில் அவ்வளோ மெடிசினல் யூசஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலி இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லிவருக்கு, கிட்னிக்கு, நர்வஸ் சிஸ்டத்துக்கு நிறைய யூசஸ் வந்து இருக்குது. எஸ்பெஷலி இதோட மெயின் யூசஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற கெமிக்கல் வந்து helps to slow the growth of the cancer cell, especially lungs cancer ku breast cancer ku idu vandu romba superana medicine vandu idhula irukku. Idha nama eppadi eduthukonum appadina extract appadina whole plant grind panni nama eduthukalam. Appadi illa appadina decoctions adha stem vandu nama stickers and decoctions mari use pannikalam. இந்த பிளான்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது பாரசைட்டிக் அப்படின்னா இதில் வந்து லீஃபும் கிடையாது, ரூட்டும் கிடையாது. அதனால் இந்த பிளான்ட் வந்து அடுத்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு இதுக்கு ஸ்பெஷலாக ஹாஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு டியூப் இருக்குது. அந்த டியூப் வந்து தட் பெனிட்ரேட்ஸ் த ஹோஸ்ட் டிஷ்யூ அண்ட் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர். அதனால தான் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாரசைட்டிக். அதே மாதிரி லீஃப் இல்லாதனால இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த பிளான்ட் எங்கெல்லாம் க்ரோத் ஆகுதோ அந்த பிளான்ட் மேலே இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி க்ரோத் ஆகும். அப்புறம் இந்த பிளான்ட்டோட யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லிவர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு, கேன்சருக்கு, டிப்ரெஷன்ஸ்க்கு, நம்மளோட பாடி பெயின்க்கு, மசில் பெயின்க்கு, காஃப்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. சில பேருக்கு வந்து இட் ட்ரீட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் யூரினேட்டிங். அதேமாதிரி ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்சருக்கு அப்புறம் ஆன்டி ஹேர்ஃபால். இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹேர்ஃபால் இருக்காது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.